குவைத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குவைத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை இந்த காணொலியில் காணலாம். குவைத் சர்வதேச விமான நிலையம் 6 மாதங்களுக்கு பிறகு நேற்று வெளிநாட்டினர்களை அனுமதிக்க தொடங்கியது. குவைத் கேபினெட் அமைச்சரவையின் முடிவின்படி ஆகஸ்ட் 1 முதல் முழுமையாக 2 டோஸ் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட வெளிநாட்டினர்களை அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி சுகாதார அமைச்சகம் வெளிநாட்டு பயணிகள் தங்கள் நாடுகளில் எடுத்துக்கொண்ட தடுப்பூசியின் சான்றிதழ்களை சரிபார்த்து அனுமதி அளிக்கப்பட்ட பின்னர் குவைத் நாட்டிற்குள் நுழைய அனுமதி வழங்கப்படுகிறது. அதன்படி நேற்று காலை 2:45 மணிக்கு துருக்கியிலிருந்து பயணிகள் விமானம் தரையிறங்கியது. அதனைத் தொடர்ந்து லெபனான், ஜோர்டான் மற்றும் இதர ஐரோப்பிய நாடுகளிலிருந்து விமானங்களில் வெளிநாட்டு பயணிகள் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கி தங்களுடைய உறவினர்களை கண்டதும் கண்ணீர் மல்க வரவேற்றனர். رجعنا على الكويت، حسيت روحي رجعت فعلا. الله لا يحرم حدا من احبابه يا رب يا امين. انا والولاد جينا لعند بيهم، صار لهم اكثر من 1.5 سنة ما شافوك. الحمد لله كله ممتاز والله، فوق الممتاز. صار 8 شهور. ايه لا والله الحمد لله مريح، لانه ما في اي عاقه ابدا ولا في اي زحمه. நேற்று சுகாதாரத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் குவைத்தில் முதல் டோஸ் கொரோனா வைரஸ் தடுப்பூசி பெற பதிவு செய்த அனைவருக்கும் ஆகஸ்ட் 1 மாதம் இறுதிக்குள் முதல் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று முதல் தினமும் 1 லட்ச நபர்களுக்கு கொரோனா வைரஸ் தடுப்பூசி போடப்படும் என தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக இறக்குமதி செய்யப்பட்ட தடுப்பூசியின் அளவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் தடுப்பூசியை பெற பதிவு செய்யப்பட்ட அனைவருக்கும் முதல் டோஸ் தடுப்பூசி வழங்குவதை ஆகஸ்ட் 1 மாத இறுதியில் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசிகளின் எண்ணிக்கை அதிகரித்து நிரந்தரம் மற்றும் தற்காலிகமாக தொடங்கி பல்வேறு பகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட மக்களை சென்றடைய நேற்று முதல் 1 லட்ச நபர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீப நாட்களில் தொற்று நோய்களின் சதவீதத்தில் குறைவு மற்றும் தினசரி பரிசோதனைகளும் 6 விழுக்காட்டுக்கும் குறைவாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொற்றுகளின் பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் மற்றும் வார்டுகளில் அனுமதிக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நேற்று முதல் குவைத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் புதிய தடுப்பூசி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய மையத்தில் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள அப்பாயின்மெண்ட் வழங்கப்படும் எனவும் தெரிய வந்துள்ளது. குவைத்தில் வெப்பநிலையானது கடந்த 7 ஆண்டுகளில் 11 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2013 ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 30 முதல் 43 டிகிரி செல்சியஸாகவும் 7 ஆண்டுகள் கழிந்து 45 முதல் 55 டிகிரி வரை பதிவாகி வருகிறது. மேலும் குவைத் நாடானது அதிகப்படியாக பாலைவன பகுதிகளை உள்ளடங்கியது. எனினும் இந்த அதிக வெப்பம் எல்நிலோ எனப்படும் சீதோஷ்ண நிலை மாறுபாடு காரணமாக அதிகரித்திருக்கலாம் என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். COVID-19 தகவல். நேற்று புதிதாக கண்டறியப்பட்ட கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 707 நபர்கள் கண்டறியப்பட்டனர். தற்போது 10,809 நபர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. இன்றைய இந்திய ரூபாயின் மதிப்பு 245.96 ரூபாய் மற்றும் இலங்கை ரூபாயின் மதிப்பு 662.251 ரூபாய். தங்கம் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் 1 கிராம் 17 தினார் மற்றும் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை கிராம் 1 கிராம் 17 தினார் 700 ஃபில்ஸ். ஜிசிசி மற்றும் உலக தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியாவில் நேற்று முதல் 1 அல்லது 2 டோஸுகள் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட பொதுமக்கள் மட்டுமே ஷாப்பிங் மால்கள், வணிக வளாகங்கள், ரிட்டைல் ஸ்டோர், மார்க்கெட், உணவகங்கள், கடைகள், முடித்திருத்தும் இடங்கள் மற்றும் பியூட்டி சலூன்கள் ஆகிய இடங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். தடுப்பூசி எடுத்து கொள்ளாதவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அந்த நாடு அறிவித்துள்ளது. அமீரகத்தின் விமான நிறுவனமான எத்திஹாத் விமான நிறுவனம் இந்தியா மற்றும் அமீரகத்திற்கு நேரடி விமான சேவையை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகும் தடை நீடிக்கலாம் என கணித்துள்ளது.
இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.